வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ராஜஸ்தானில் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்ணை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் ராகுல் காந்தி. அசாமில் வணிக வளாகத்தில் குண்டு வீசி நடத்திய தாக்குதலில் 2 பேர் உயிரிழப்பு. மத்திய அரசு அனுமதி இல்லாமல் சஞ்சய் தத் விடுதலையானார் என தகவல் அறியும் சட்டத்தில் தகவல். புல்வாமா என்கவுண்டரில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. வணக்கம். விரிவான செய்திகள். ராஜஸ்தான் மாநிலத்தில் அசோக் கெலாட் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து வருகிறது. அந்த மாநிலத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி கணவருடன் சென்ற தலித் இளம்பெண் ஒருவர் கடத்தி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியது. ராஜஸ்தானில் ஆழ்வார் தனகாஜி புறவழி சாலையில் அந்த தலித் இளம்பெண் கணவருடன் சென்று கொண்டிருந்த போது 6 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து தாக்கி கடத்தி சென்றது. மறைவான இடத்திற்கு சென்றதும் கணவன் கண் எதிரிலேயே அந்த இளம்பெண்ணை 5 பேர் பலாத்காரம் செய்தனர். அந்த பெண் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்படும் காட்சிகளை ஒருவன் வீடியோவில் பதிவு செய்தான். அந்த கும்பலிடம் இருந்து தப்பிய கணவனும் மனைவியும் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் செய்தனர். அந்த சமயத்தில் ராஜஸ்தானில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டு இருந்ததால் காவல்துறையினர் அந்த பெண்ணின் புகாரை ஏற்கவில்லை. ஓட்டுப்பதிவு முடிந்த பிறகு கடந்த 2ஆம் தேதிதான் ராஜஸ்தான் காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து விசாரித்தனர். இந்த நிலையில் அந்த பெண் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட காட்சிகள் கொண்ட வீடியோ பதிவை கடந்த 4ஆம் தேதி குற்றவாளிகளில் ஒருவன் சமூக வலைதளங்களில் வெளியிட்டான். இதையடுத்து ராஜஸ்தானில் ஆழ்வார் ஜெய்ப்பூர் தௌசா பகுதிகளில் வன்முறை வெடித்தது. காங்கிரஸ் அரசு திட்டமிட்டு பெண் பலாத்காரம் செய்யப்பட்டதை மறைத்ததாக பாரதிய ஜனதா கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலித் பெண் கடத்தி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம் தெரிவித்தார். மாயாவதி உள்பட எதிர்கட்சிகள் இந்த சம்பவம் பற்றி வாய் திறக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்று ராஜஸ்தான் மாநிலத்துக்கு சென்றார். ஆழ்வார் நகருக்கு சென்ற அவர் பலாத்காரம் செய்யப்பட்ட தலித் பெண்ணை சந்தித்து ஆறுதல் கூறினார். சுமார் 45 நிமிடங்கள் ராகுல் அந்த பெண் வீட்டில் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது அவருடன் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட், துணை முதலமைச்சர் சச்சின் பைலட், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அவினாஷ் பாண்டே ஆகியோர் உடன் இருந்தனர். பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்த்துவிட்டு வந்த ராகுல் நிருபர்களிடம் கூறிய போது, இந்த சம்பவம் பற்றி தகவல் அறிந்ததும் நான் அசோக் கெலாட்டிடம் தொடர்பு கொண்டு பேசினேன். சிலர் இந்த விவகாரத்தை அரசியல் ஆக்குகிறார்கள். என்னை பொறுத்தவரை இது அரசியல் சர்ச்சைக்குரிய விஷயம் அல்ல. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி நிச்சயம் நிலைநாட்டப்படும். குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ராகுல் காந்தி கூறினார். அசாம் தலைநகர் கவுகாத்தியில் உள்ள வணிக வளாகத்தில் கையெறி குண்டுகளை வீசி சில சமூக விரோதிகள் நடத்திய தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். ஒரு குழந்தை உட்பட 12 பேர் படுகாயம் அடைந்து உயிருக்கு போராடி வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் அந்த வணிக வளாகம் மீது குண்டுகளை வீசி தாக்குதல் தொடுத்தனர். இதையடுத்து அந்த பகுதியை காவல்துறையினர் முற்றுகையிட்டு தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர். இத்தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அசாம் முதலமைச்சர் சர்பானந்தா சோனோவால் குற்றவாளிகளை பிடிக்க துரித நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கூறிய போது, பாரதிய ஜனதா அல்லாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மத்தியில் அடுத்து ஆட்சி அமைக்கும். 6 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் ஆட்சி அமைப்பது பற்றி தெளிவாகியுள்ளது. தோல்வி பயத்தை மறைக்கவே 300க்கும் அதிகமான இடங்களை வெல்வோம் என்று பாரதிய ஜனதா கூறி வருகிறது. பிராந்திய அடையாளங்கள் வரலாற்று கலாச்சாரத்தை இழிவுபடுத்தி வரும் பாரதிய ஜனதாவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று அவர் கூறியுள்ளார். மக்களவை தேர்தல் நடத்தை விதிகள் அமலானது முதல் தற்போது வரை 3408 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், தங்கம், மதுபானம் உள்ளிட்டவை பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சுனில் அரோரா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மட்டும் 950 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது.
மக்களவை தேர்தலை 7 கட்டங்களாக நடத்த முடிவு செய்யப்பட்டு நடைபெற்று வருகின்றது. மார்ச் 10 தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. தேர்தல் பறக்கும் படையினரால் இதுவரை நாடு முழுவதும் கணக்கில் வராத 3408 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், தங்கம், வெள்ளி, மதுபானம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சுனில் அரோரா தெரிவித்துள்ளார். ரொக்கமாக இதுவரை 826 கோடியே 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும், 282 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானமும், 1258 கோடியே 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதே போல 984 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கமும், 56 கோடியே 81 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இதர பொருட்கள் உட்பட மொத்தம் 3408 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கணக்கில் வராதவற்றை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தமிழகத்தில் மட்டும் 949 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், தங்கம், மதுபானம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டு பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ரொக்கமாக 227 கோடியே 64 லட்சம் ரூபாயும், 709 கோடியே 54 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3073 கிலோ தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களும், 3 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மருத்துவமனைகளில் பிரசவ அறைகளில் காயத்ரி மந்திரம் கட்டாயம் இசைக்கப்பட வேண்டும் என்ற தகவலுக்கு அமைச்சர் மறுப்பு தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஆட்சி நடந்து வருகிறது. அங்குள்ள மருத்துவமனைகளில் உள்ள பிரசவ அறைகளில் காயத்ரி மந்திரம் கட்டாயம் இசைக்கப்பட வேண்டும் என செய்திகள் வெளியாகின. இது பற்றி மாநில சுகாதார அமைச்சர் ரகு சர்மா செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, மருத்துவமனைகளில் பிரசவ அறைகளில் காயத்ரி மந்திரம் இசைக்கப்பட வேண்டும் என வெளியான செய்திகளில் உண்மையில்லை, இது வெறும் புரளி. இதற்கு முன்பும் இதே விவகாரம் எனது கவனத்திற்கு வந்தன. இது போன்ற எந்த ஒரு முடிவையும் அரசு எடுக்கவில்லை என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு உள்ளேன் என கூறியுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலில் நடைபெறும் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜையின் போது திரளான ஐயப்ப பக்தர்கள் குவிவார்கள். இது போல ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி ஐயப்பனுக்கு பூஜைகள் நடைபெறும். தற்போது வைகாசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்டுள்ளது. வருகிற 19ஆம் தேதி இரவு கோவில் நடை அடைக்கப்படுகிறது. சில நாட்களே சபரிமலை கோவில் நடை திறந்து இருக்கும் என்பதால் தற்போது சபரிமலையில் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. சபரிமலை கோவிலில் 10 முதல் 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. காலம் காலமாக இந்த ஐதீகம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் உத்தரவை தொடர்ந்து தற்போது அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்கு செல்லலாம் என்ற நிலை உள்ளது. ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐயப்ப பக்தர்கள் போராட்டம் நடத்தி வருவதால் சபரிமலை நடை திறக்கும் போது எல்லாம் அங்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுகிறது. தற்போது சபரிமலை கோவிலில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த இளம்பெண் உட்பட 2 பெண்கள் சபரிமலை கோவிலுக்கு செல்ல திட்டமிட்டனர். ஏற்கனவே சபரிமலை சென்று வந்த இளம்பெண்ணான பிந்துவும் சபரிமலைக்கு மீண்டும் செல்வதற்காக காவல்துறையிடம் பாதுகாப்பு கேட்டார். தற்போது சபரிமலைக்கு பிந்து உட்பட 3 பெண்களும் சென்றால் பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படும் என்று கருதிய காவல்துறையினர் அது பற்றி அந்த பெண்களுக்கு அறிவுரை கூறினார்கள். இதை ஏற்றுக்கொண்டு அந்த 3 பெண்களும் அங்கிருந்து சென்றனர். இதற்கிடையில் இந்த தகவல் கிடைத்து சபரிமலையில் இந்து அமைப்பினர், RSS மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் சபரிமலையில் திரண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அவர்கள் இளம் பெண்கள் சபரிமலைக்கு செல்லாமல் இருக்க மலைப்பாதையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மும்பையில் 1993ஆம் ஆண்டு தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 257 பேர் பலியாகினர். 2000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த வழக்கில் உரிய ஆவணமின்றி ஆயுதம் வைத்திருந்ததாக நடிகர் சஞ்சய் தத் கைது செய்யப்பட்டார். அவர் மீதான வழக்கை விசாரித்த தடா நீதிமன்றம் அவருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அது சஞ்சய் தத்துக்கு விதிக்கப்பட்ட தண்டனை 5 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. நடிகர் சஞ்சய் தத் கடந்த ஆண்டு பிப்ரவரி 25ஆம் தேதி மகாராஷ்டிராவின் ஏர்வாடா சிறையில் இருந்து தண்டனை முடிவதற்கு முன்பே விடுதலை ஆனார். இது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என தமிழக அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 8 மாதங்களுக்கு மேல் ஆகியும் இந்த தீர்மானத்தின் மீது ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் சஞ்சய் தத் விடுவிக்கப்பட்ட தகவல்களை பற்றி பேரறிவாளன் தரப்பில் ஏர்வாடா சிறை அதிகாரிகளிடம் கேட்டனர். அதற்கு சிறை அதிகாரிகள் பதிலளிக்கவில்லை. இதையடுத்து பேரறிவாளன் தரப்பினர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு செய்திருந்தனர். அதில் சஞ்சய் தத்தை விடுதலை செய்ததற்கு மத்திய அரசின் அனுமதி வாங்கி இருந்தீர்களா என கேட்கப்பட்டு இருந்தது. அதற்கு சிறை அதிகாரிகள் அளித்த பதிலில் சஞ்சய் தத்தை நன்னடத்தை காரணமாக விடுவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் அனுமதி இல்லாமலேயே மத்திய அரசுடன் கலந்து ஆலோசிக்காமல் மாநில அரசு சஞ்சய் தத்தை விடுதலை செய்திருப்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. சஞ்சய் தத் சிறையில் இல்லாத 8 மாதங்களையும் நன்னடத்தை சிறை காலத்தில் சேர்த்துள்ளனர். அதையும் கணக்கிட்டுதான் சஞ்சய் தத் விடுவிக்கப்பட்டுள்ளார். சஞ்சய் தத் தேசிய குற்றத்தில் ஈடுபட்டு மத்திய அரசின் தடா சட்டத்தில் தண்டனை பெற்றவர். சஞ்சய் தத் முன்கூட்டியே விடுதலை செய்ததை போலவே அரசமைப்பு சட்டப்பிரிவு 161 படி மாநில அரசு பேரறிவாளனை விடுவிக்கலாம் என அவரது தரப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படை நடத்திய என்கவுண்டரில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அவர்களை கண்டதும் பயங்கரவாதிகள் துப்பாக்கிகளால் சுட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாதுகாப்பு படையினரும் துப்பாக்கியால் சுட்டனர். இந்த சண்டையில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ராணுவ வீரர் சந்தீப் வீர மரணம் அடைந்தார். மேலும் ஒருவர் இறந்துள்ளார் என பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. வேட்டவளத்தில் மலை மீது அமைந்துள்ள பழம்பெரும் அம்மன் கோவிலில் இருந்து கடந்த 2017 ஆண்டு காணாமல் போன பல கோடி ரூபாய் மதிப்பிலான பச்சை நிற மரகதலிங்கம் குப்பை மேட்டில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை வேட்டவளம் ஜமீன் குடும்பத்தினரால் ஜமீன் வளாகத்தில் மலையின் மீது அமைந்துள்ள பழம்பெரும் மனோன்மணி அம்மன் ஆலயத்தில் இருந்த பல கோடி மதிப்புள்ள பச்சை மரகதலிங்கம் மற்றும் நகைகள் கடந்த 2017 ஆண்டு ஜனவரி 9 தேதி கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு கடந்த ஆண்டு காவல்துறையிடம் இருந்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் வேட்டவள்ளம் மனோன்மணி அம்மன் கோவிலில் கொள்ளையடிக்கப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பச்சை மரகத லிங்கம் ஜமீன் வாசலில் உள்ள குப்பை மேட்டில் இருந்து கண்டெடுக்கப்பட்டது. சுப்ரியா சுலே பற்றி சமூக வலைதளத்தில் அவதூறு கருத்து வெளியிட்ட வாலிபருக்கு சரமாரி அடி உதை. தானேயில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உயிரிழப்பு. டெல்லியில் தனியாக சென்ற பெண்ணிடம் இருவர் செயின் பறிப்பு. இமாச்சல பிரதேசத்தில் பாஜக தொண்டர்கள் பயணம் செய்த பேருந்து கவிழ்ந்ததில் 7 பேர் காயம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவரையும் டிக்டாக் மோகம் ஆட்டி படைக்கிறது. இந்த செயலுக்கு பலரும் அடிமையாகி வருகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் புனேயில் டிக்டாக் வீடியோ ஒன்று வைரலானது. அந்த வீடியோவில் வாலிபர் ஒருவர் மிரட்டும் தொனியில் பொது இடத்தில் கையில் பெரிய அருவாளை சுழற்றியபடி நடந்து சென்றபடி பேசுகிறார். இந்த வீடியோ வெளியிட்ட வாலிபர் மீது புனே வாகட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். இதில் அவர் பிம்ப்ரி சிஞ்ச்வாட்டை சேர்ந்த தீபக் அபா தாகலே என்பது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். பின்னர் அவரை காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். நீதிமன்றம் அவரை 14 நாட்கள் காவல்துறை காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டது. நாக்பூரில் உள்ள பிரபலமான ஹோட்டலில் வழங்கப்பட்ட சாம்பாரில் பள்ளி ஒன்று செத்து கிடந்தது. ஹல்திராம் என்ற நிறுவனம் நொறுக்கு தீனி தயாரிப்பில் பிரசித்தி பெற்றது. இப்போது இந்த நிறுவனம் முக்கிய நகரங்களில்
ஹல்திராம் ரெஸ்டாரண்ட் என்ற பெயரில் ஹோட்டல்களையும் நடத்தி வருகிறது. மகாராஷ்டிராவின் நாக்பூர் மாவட்டம் வார்தாவில் உள்ள ஹல்திராம் ரெஸ்டாரண்ட்டுக்கு யஷ் அக்னிகோத்ரி என்பவர் தனது குடும்பத்துடன் நேற்று காலை சிற்றுண்டி சாப்பிடுவதற்காக சென்றார். அவர் மெதுவடை மற்றும் சாம்பார் ஆர்டர் செய்தார். அதன்படியே ஹோட்டல் சிப்பந்தி சாம்பார் ஊற்றிய மெதுவடையை யஷ் அக்னிகோத்ரிக்கு கொண்டு வந்து கொடுத்தார். யஷ் அக்னிகோத்ரி மெதுவடையை சாப்பிட தொடங்கிய போது சாம்பாரில் பல்லி ஒன்று செத்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அதற்குள் அந்த மெதுவடை சாம்பாரை குடும்பத்தினர் இரண்டு பேர் சாப்பிட்டிருந்தனர். சாம்பாரில் பல்லி செத்து கிடப்பதை அறிந்த அவர்கள் இருவருக்கும் வாந்தி ஏற்பட்டது, தலையும் சுற்றியது. உடனடியாக அவர்கள் இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை அதிகாரிகளிடம் யஷ் அக்னிகோத்ரி நேற்று புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் ஹல்திராம் ரெஸ்டாரண்டில் சோதனை நடத்தினர். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவாரின் மகள் குறித்து அவதூறாக சமூக வலைதளத்தில் கருத்து பரப்பிய நபருக்கு அடி உதை வழங்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவாரின் மகள் சுப்ரியா சுலே, இவர் பாராமதி தொகுதி எம்பியாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் சுப்ரியா சுலே பற்றி சமூக வலைதளத்தில் வாலிபர் ஒருவர் அவதூறு கருத்தை பதிவிட்டுள்ளார். இதை பார்த்து தொண்டர்கள் ஆவேசம் அடைந்தனர். அவர்கள் சுப்ரியா சுலே பற்றி அவதூறாக விமர்சித்த வாலிபரை தேடி வந்தனர். இந்த நிலையில் அந்த வாலிபர் நேற்று முன்தினம் இரவு தேசியவாத காங்கிரஸ் கட்சி தொண்டர்களிடம் சிக்கினார். அவர்கள் வாலிபரை பிடித்து சரமாரியாக அடித்து உதைத்தனர். பின்னர் அவரை மன்னிப்பு கேட்க வைத்து அதே வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டனர். இந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தானேயில் பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். தானே முல்லாபாக் பகுதியில் உள்ள சாலை ஓரத்தில் சாக்கடை கால்வாய் அமைக்கும் பணிக்காக 10 அடி ஆழம் வரையிலும் பெரிய பள்ளம் தோண்டும் பணி நடந்து வருகிறது. நேற்று அந்த வழியாக வந்த கார் ஒன்று திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் பாய்ந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் படுகாயம் அடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் காருக்குள் சடலமாக இருந்த ஓட்டுநரை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் அவர் தானேயை சேர்ந்த சச்சின் கடோட்கர் என்பது தெரியவந்தது. இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தானே மாவட்டம் கல்யாண் சீல்பாட்டா பகுதியில் பழைய பொருட்கள் வைக்கும் குடோன்கள் உள்ளது. நேற்று அந்த குடோன் அருகே குவித்து வைக்கப்பட்டு இருந்த பிளாஸ்டிக் குப்பைகள் திடீரென தீப்பிடித்து எரிந்தன. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அங்கிருந்தவர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முயன்றனர். அவர்களால் தீயை அணைக்க முடியவில்லை. சிறிது நேரத்தில் தீ மலமளவென எரிந்து அங்குள்ள குடோன்களுக்கு பரவியது. இதையடுத்து அவர்கள் தீயணைப்பு படையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் தீயணைப்பு படையினர் 8 வாகனங்களில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அதற்குள் தீ அங்குள்ள ஏராளமான குடோன்களில் பரவி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அந்த பகுதியே கரும்புகை மண்டலமாக காட்சி அளித்தது. தீயணைப்பு படையினர் நாலாபுரமும் சுற்றி நின்றபடி தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்க போராடினார்கள். சுமார் 3 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் 30 குடோன்கள் தீயில் எரிந்து நாசமானது. மேலும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த சில வாகனங்களும் தீக்கரையாகியன. இந்த தீ விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காவலர் குடியிருப்பு தீ விபத்தில் பலியான சிறுமி பாலியல் தொல்லைகள் தற்கொலை செய்து கொண்டாரா என காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மும்பை தாதர் கோகலே சாலையில் உள்ள காவலர் குடியிருப்பில் கடந்த சில தினங்களுக்கு முன் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் அங்கு வசித்து வந்த ஸ்ராவணி சவான் என்ற சிறுமி உடல் கருகி பலியானாள். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதில் அந்த சிறுமிக்கு குடியிருப்பில் வசித்து வந்த காவலர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்து வந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் ஜாமீனில் வெளியே வந்த அந்த நபர் மீண்டும் சிறுமிக்கு தொல்லை தந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அவள் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொண்டாளா என்ற கோணத்தில்
காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். டெல்லியில் சாலையில் தனியாக நடந்து சென்ற பெண்ணை தாக்கி இரண்டு பேர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவத்தின் சிசிடிவி வீடியோ வெளியாகியுள்ளது. டெல்லியில் இந்தர்புரி பகுதியில் கடந்த 13ஆம் தேதி சாலையில் தனியாக சென்று கொண்டிருந்த பெண்ணை எதிரில் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேரில் ஒருவர் தாக்கி கீழே தள்ளி அவர் அணிந்திருந்த செயினை பறித்தார். பின்னர் மர்ம நபர்கள் இருவரும் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா பதிவுகள் ஆய்வு செய்யப்பட்டன. இந்நிலையில் சம்பவத்தின் போது பதிவான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளன. அதை கொண்டு மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மத்திய பிரதேசத்தில் திருமணமான பெண்ணுடன் தப்பியோடிய கள்ள காதலனையும் அவர்களுக்கு உதவியதாக இரு பெண்களையும் மரத்தில் கட்டி வைத்து அடித்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் திருமணமான பெண் ஒருவர் தனது கள்ள காதலனுடன் வீட்டை விட்டு ஓடியுள்ளார். இதையடுத்து கள்ள காதலனை தொடர்பு கொண்ட அந்த பெண்ணின் கணவர் சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது போல் அழைத்துள்ளார். இதை நம்பிய அந்த இளைஞர் தனது உறவுக்கார பெண்கள் இருவருடன் வந்தபோது அவர்கள் மூவரையும் தப்பியோடிய பெண்ணின் கணவரும் உறவினர்களும் சேர்ந்து மரத்தில் கட்டி வைத்து பிரம்பால் அடித்துள்ளனர். மேலும் இரு பெண்களுக்கும் பாலியல் தொல்லைகளும் கொடுத்துள்ளனர். இந்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலான நிலையில் இது குறித்து வழக்கு பதிந்த காவல்துறையினர் 3 பெண்கள் உட்பட 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் 4 பேரை தேடி வருகின்றனர். தாக்கப்பட்ட பெண்களில் ஒருவர் 18 வயதுக்கு குறைந்தவர் என்பதால் போக்சோ சட்டத்தின் கீழும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்தவர் சாந்தகுமார், இவர் நேற்று மது போதையில் சுற்றித் திரிந்துள்ளார். இந்நிலையில் வில்லியனூர் பகுதியில் உள்ள தனியார் மளிகை கடை ஒன்றிற்கு சென்றுள்ளார். அங்கு பணம் தருமாறு கேட்டுள்ளார். ஆனால் கடைக்கார தர மறுக்கவே போதையில் அந்த நபர் மீறியுள்ளார். இது குறித்த தகவல் அறிந்து வில்லியனூர் காவல் நிலைய காவல்துறை சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இந்நிலையில் சாந்தகுமாரை பிடிக்க முயற்சிக்கையில் அவர் காவலரை கடுமையாக தாக்கியுள்ளார். பின்னர் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். இந்த சூழலில் தலைமறைவான சாந்தகுமாரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். அவர் மீது பணம் கேட்டு மிரட்டுதல், காவலர் மீது தாக்குதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதி வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக வணிகர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று வில்லியனூர் பகுதி மக்கள் இன்று கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி 100 அடி சாலையில் உள்ள புதிய மேம்பாலத்தில் சுந்தர்ராஜன் என்பவர் ஓட்டி வந்த ஹீரோ பிளஷர் இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. புதுச்சேரியில் வாகன நெரிசல் மிக்க இந்த மேம்பாலத்தில் இருசக்கர வாகனம் திடீரென எரிந்ததால் மேம்பாலத்தில் வந்த மற்ற வாகன ஓட்டிகள் தண்ணீர் ஊற்றி அணைக்க முயன்றனர். எனினும் தீ வாகனம் முழுவதும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. வாகன ஓட்டிகள் அணைக்க முயன்றும் முடியவில்லை. இதனால் வாகனம் முற்றிலும் எரிந்து சாம்பலானது. இந்த திடீர் சம்பவத்தால் உயிர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இமாச்சல பிரதேசத்தில் பாஜக தொண்டர்களை ஏற்றி கொண்டு சென்ற பேருந்து கவிழ்ந்ததில் 7 பேர் காயமடைந்தனர். இமாச்சல பிரதேசத்தின் குல்லு மாவட்டத்தில் பஞ்சாய் பகுதியில் லாக்டிங் கிராமத்தில் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இதில் பாஜக தொண்டர்கள் பயணம் செய்தனர். இந்நிலையில் பேருந்து திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 7 பேர் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். திருப்பதியிலிருந்து திருமலைக்கு செல்லும் நடைபாதையில் யாரோ ஒருவருடைய கூச்சல் கேட்பதாக பக்தர்கள் சிலர் காவலர்களிடம் தெரிவித்தனர். அப்போது 200 அடிக்கும் மேற்பட்ட ஆழமான பள்ளத்தில் ஆண் ஒருவர் இருப்பது காவல்துறையினருக்கு தெரிய வந்தது. பள்ளத்தில் இறங்கி அவரை மீட்ட காவலர்கள் அவரிடம் விசாரணை நடத்தினர். மலைப்பாதையில் உள்ள தடுப்பு சுவர் மீது ஏறி நடந்து சென்ற போது கால் தவறி பள்ளத்தில் விழுந்ததாக அவர் கூறினார். பள்ளத்தில் விழுந்த அவர் கர்நாடக மாநிலம் ஷிமோகாவை சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் என்றும் அவர் மனநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. புனே அருகே நடைபயிற்சி சென்ற 3 மூதாட்டிகள் மீது வாகனம் மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தனர். புனே மாவட்டம் ஜூனா தாலுகாவில் உள்ள உதாம்பூர் கிராமம் அருகே அகமது நகர் கல்யாண் நெடுஞ்சாலையில் நேற்று அதிகாலை 5:30 அளவில் மூதாட்டிகள் 3 பேர் நடைபயிற்சியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது அந்த வழியாக வேகமாக வந்த வாகனம் ஒன்று அவர்கள் 3 பேர் மீதும் அடுத்தடுத்து மோதியது.
இதில் அவர்கள் மூன்று பேரும் தூக்கி வீசப்பட்டதில் படுகாயம் அடைந்து சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போனார்கள். விபத்தை ஏற்படுத்திய வாகனம் நிற்காமல் வேகமாக சென்று விட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பலியான மூதாட்டிகளின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். விசாரணையில் அவர்கள் அருகில் உள்ள ஓட்டுநர் டவுன் தமிழேமலா பகுதியைச் சேர்ந்த மீராபாய் கமால் தமாரல் கங்குபாய் என்பது தெரிய வந்தது. சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தலைமறைவான வாகன ஓட்டுநரை வலைவீசி தேடி வருகின்றனர். அமெரிக்காவில் ஓடும் பேருந்தில் முதியவரை வெளியே தள்ளிய இளம்பெண் கைது. ரஷ்யாவில் சந்ததியை காப்பாற்ற உயிரை பணயம் வைத்த நத்தை குத்தி நாரை. தங்கம் விலை சவரனுக்கு 72 ரூபாய் குறைவு. அமெரிக்காவில் ஓடும் பேருந்தில் இருந்து முதியவரை வெளியே தள்ளிய இளம்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். 74 வயது முதியவர் செர்ச் போர்னியர் கடந்த மார்ச் மாதம் 21 தேதி லாஸ் வேகாஸ் நோக்கி பேருந்தில் பயணித்தார். அப்போது அவருடன் பயணித்தபடி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளம்பெண் கடேஷா பிஷப் பேருந்து நிறுத்தத்தில் முதியவரை கீழே தள்ளியுள்ளார். இதில் சாலையோர நடை மேடையில் விழுந்த அவர் தலையில் பலத்த காயமடைந்தார். ஒரு மாத கால சிகிச்சை பெற்று வந்த அவர் கடந்த 3 தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது குறித்து குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்த காவல்துறையினர் கடேஷாவை கைது செய்து இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு கூடுதல் தகவல்களை சேகரித்து வருகின்றனர். ரஷ்யாவில் தனது கூட்டுக்கு கீழே தீப்பிடி தெரிந்தாலும் தான் அடைக்காக்கும் முட்டையை விட்டு எங்கும் நகராத நாரை பற்றிய வீடியோ வெளியாகியுள்ளது. கில்சின் ஆற்றங்கரையில் உள்ள தம்போக்கா என்ற கிராமத்தின் மின் விநியோக கம்பத்தின் மீது நத்தை குத்தி நாரை ஒன்று முட்டையிட்டு அடைக்காத்துக் கொண்டிருந்தது. அப்போது வறட்சியின் காரணமாக கம்பத்தின் கீழ் உள்ள புற்களில் தீப்பிடித்தது. ஏனைய உயிரினங்கள் அங்கிருந்து சென்றுவிட தனது சந்ததியை காப்பாற்றும் நோக்கில் அந்த நாரையோ தீயின் வெம்மையையும் பொறுத்து கொண்டும் உயிரை பணயம் வைத்து அடைக்காத்தது. இந்த செயல் நாரையை கண்காணிக்கும் கேமராவில் பதிவாகி உள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 72 ரூபாய் குறைந்து 24,608 ரூபாய்க்கும் வெள்ளி விலை கிராமுக்கு 40 ரூபாய் 30 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் சில தினங்களாக தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் நிலவி வருகிறது. இதனால் உள்ளூரிலும் தங்கத்தின் விலை மாறுபடுகிறது. நேற்று மாலை 22 கேரட் தங்கம் சவரனுக்கு 24,680 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 72 ரூபாய் வரை குறைந்துள்ளது. இன்றைய காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 3,076 ரூபாயாகவும் சவரனுக்கு 24,608 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தூய தங்கத்தின் விலையும் இன்று சவரனுக்கு 72 ரூபாய் வரை குறைந்துள்ளது. 24 கேரட் தூய தங்கத்தின் விலை கிராமுக்கு 3,227 ரூபாயாகவும் சவரனுக்கு 25,816 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் இன்று எந்த மாற்றமும் இல்லை. இன்று 1 கிராம் வெள்ளி 40 ரூபாய் 30 காசுகளுக்கும் கிலோ 40,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த வக்கீல் ஐயர் தோப்பு கிராம பகுதியில் வேலூர் மாவட்டத்தில் நிலவும் கடுமையான வறட்சி நீங்கிடவும் மழை வேண்டி நூதன முறையில் வழிபடுவது வழக்கம். அதே போல் இன்றும் நூதன வழிபாடு நடைபெற்றது. 3 இளைஞர்களுக்கு காப்பு கட்டி ஈர துணி உடுத்து ஏரியில் நெருக்க வைத்து பம்பை உடுக்கை மணி சங்கு ஒலிக்க 3 வகையான பூக்களை வைத்து குறித்து கொள்வார்கள். அப்போது அருள் வந்து உருண்டு புரண்டு வாக்கு சொன்ன உடனே மலை மேகங்கள் சூழ்ந்து மழை பெய்யும். இதை காண 100 மேற்பட்ட மக்கள் ஒன்று சேர்ந்து விழாவை காண வந்து சென்றனர். பின்னர் ஊர் பொதுமக்கள் பொங்கல் வைத்து மழை வேண்டி வழிபட்டனர். இதனை அடுத்த மக்கள் வழிபாடு முடிந்த சற்று நேரத்தில் அப்பகுதியில் மழை பெய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.